ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட A-Z டீடியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்திரியாங்கிற நாட்டோட ஜியாகிரஃபியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆஸ்திரியாங்கிற நாட்டை சுற்றி ஜெர்மனி, செக்கியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ஸ்லோவேனியா, இட்டாலி, லிஸ்டஸ்டைன் அண்ட் சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு மொத்தம் 8 நாடுங்க இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் லாக் கண்ட்ரி. அண்ட் இந்த நாட்டோட ஃப்ளாகை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டாப்லேயும் பாட்டம்லேயும் ரெட் கலரும் நடுவில் பிளெயின் ஒயிட் கலரும் இருக்கும். இதுதான் இந்த நாட்டோட நேஷனல் ஃப்ளாக். அண்ட் இந்த யூரோப்லேயே ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்ட் பீட்டர்ஸ் டிஃப்ட் கிளர். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சால்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பசங்க, 1200 வருஷம் பழைய ரெஸ்டாரண்ட் இது. அதாவது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வியனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஆஸ்திரியாவிலே லார்ஜஸ்ட் சிட்டி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிட்டி யூரோப்லேயே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பியூட்டிஃபுல்லான சிட்டி, பிகாஸ் இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டின்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் யூரோப்பும் கூட. அண்ட் இந்த ஆஸ்திரியாவை பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹார்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாட்டில் க்ரீனரிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த நாட்டு மக்கள்லாம் மரங்கள் நடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்போட பச்சை இதயம், அதாவது க்ரீன் ஹார்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா மின்னுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சு மிலிட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணணும். பட் அவங்க மிலிட்ரியில் 1 இயர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க அந்த மிலிட்ரியில் இருக்கலாமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். பட் அந்த 1 இயர் இவங்க கம்பல்சரியாக அந்த மிலிட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணணுங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு மெயின் லா. அண்ட் இந்த நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட்றது லேட்டுனும், அதுக்கு மேலே டின்னர் சாப்பிட்டா அது தன் உடம்ப வருத்திக்கிற மாதிரி இவங்க நினைக்கிறதுனால இவங்க 6 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட மாட்டாங்க. டின்னர் வந்து 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. அண்ட் அர்னால்ட் ஸ்வாஸ்நேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பாடி பில்டர் கம் ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரியாவில் தான். இவர் வந்து ஹாலிவுட் ஆக்டராக ஆகணுங்கிற காரணத்துக்காக இவர் வந்து அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆனார். பட் இவர் வந்து ஒரு பேர்த் பை பேர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன். அண்ட் அடால்ஃபின் பேர் வைத்த இந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவில் தான் பிறந்தார். இவர் வந்து ஆஸ்திரியாவில் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஆஸ்திரியாவில் பிரான்வா ஆம் என் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்தார். இது வந்து ஆஸ்திரியாவில் இருக்க ஒரு சின்ன கிராமம். அண்ட் இந்த ஆஸ்திரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% ஆஃப் த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸால், அதாவது ஆஸ்திரியன் ஆல்ப்ஸால் தான் கவர் செய்யப்பட்டிருக்கு. இதோட 62% ஆஃப் த லேண்ட் வந்து மலைகள்னால பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திருவண்ண பக்கம்லாம் இந்த நாட்டில் வந்து மலைகள் மட்டும்தான் இருக்கும். அந்த நாட்டில் தான் இந்த உலகத்திலே ஓல்டஸ்ட் ஜூ வந்து இருக்குது. இந்த ஜூவோட பேர் பார்த்தீங்கன்னா டேர்கேட்டன் ஷான் பர்ன் அப்படிங்கிறது தான் இந்த ஜூவோட பேர். இது வந்து இந்த நாட்டோட கேபிட்டலான வியனாவில் தான் இருக்குது. இந்த ஜூ வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா 1752, அதாவது 1752 தான் இந்த ஜூ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜூ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்போ வாங்க இந்த நாட்டில் இருக்க ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த நாட்டில் எங்கள் பக்கம் திரும்பினாலும் அழகாக தான் இருக்கும். இந்த அழகுலேயும் அழகாக இருக்க டூரிஸ்ட் பிளேஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நாட்டோட கேபிட்டலான வியனா. இது வந்து அழகான சிட்டி மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓல்டான சிட்டியும் கூட. அண்ட் சால்ஸ்பர்க், இந்த சால்ஸ்பர்க்ங்கிற சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலேயே ஓல்டஸ்டான ரெஸ்டாரண்ட்டும் இந்த சிட்டியில் தான் இருக்குது. அண்ட் கிரேஸுங்கிற இன்னொரு அழகான சிட்டி. அண்ட் வர்த் சி அப்படிங்கிற ஒரு பீச் சைடு சிட்டி. இந்த வர்த் சிங்கிற லேக்குக்கு பக்கத்தில் இந்த சிட்டி இருக்கிறதுனால இது வந்து வர்த் சி அப்படிங்கிறது இந்த சிட்டியோட பேர். அண்ட் வி வுட் யுனெஸ்கோ பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான இடம். அண்ட் சல்சா கமர்கட் அப்படிங்கிற ஒரு ஊர். அது வந்து நீங்கள் ஆஸ்திரியான்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு ஊர். அண்ட் கிரிமல் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால். இது வந்து ரொம்ப சூப்பரான ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால். அண்ட் பிரான்வா ஆம் என் அப்படின்னு ஹிட்லர் பிறந்த ஊர், அது அடால்ஃபின் பேர் வச்ச ஒரு மனுஷன் பிறந்த ஊர். அண்ட் தமிழ்நாடோட கேபிட்டலான சென்னையிலேருந்து ஆஸ்திரியாவோட கேபிட்டலான வியனாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 hours 25 minutes ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி தான். பட் வந்து இந்த ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான ஊர். ஸோ இத்தோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க போல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ண மாதிரி. தேங்க்யூ, பாய்.